Yes, children. இன்னைக்கு நம்ம chapter 4 geometryல சில கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இது புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க வந்து geometryல வரையலாம். practical geometry சொல்றேன். இது circles and tangents. வட்டங்கள் மற்றும் தொடுகோடுகள். page 193 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் உங்க புக்ல சர்ச் பண்ணுங்க இது என்ன இங்க இருக்குன்னு. பின்ன இந்த வட்டங்கள் உங்களுக்கு தெரியும். சர்க்கிள்னா தெரியும். அதுக்கு ஒரு மையம் இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஒரு மூவிங் பாயிண்ட் அது சம தொலைவுல இருக்கும் இல்லையா இந்த மை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்க்கும் இந்த மூவிங் பாயிண்ட்க்கும் இந்த நகரும் புள்ளி ஒரு நகரும் புள்ளி ஒரு நிலையான புள்ளி வச்சு அமைக்கின்ற பாதை தான் வந்து வட்டம்னு படிச்சிருக்கோம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆரம் நம்ம சொல்றோம் ரேடியஸ் னு சொல்றோம் இப்போ அந்த மையம் வந்து சென்டர் வந்து ஓ ஓகே ஓஏ இது ஓன்னு வெச்சுக்கோங்க ஓஏங்கிறது என்ன ஆரம் ரேடியஸ் அந்த ரேடியஸ் சேமா இருக்கும் நிறைய ரேடியஸ் ஒரு சர்க்கிளுக்கு நிறைய ரேடியஸ் இருக்கும் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் ரேடியஸ் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல இருந்து இது வரைக்கும் எடுத்துட்டோம்னா அந்த சென்டர் வழியா பாஸ் ஆகுற ஒரு லைன் செக்மெண்ட் இப்ப இது ஏ இங்க ஒரு பி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து டயமீட்டர் ஏபி விட்டம் டயமீட்டர் இதெல்லாம் நம்ம சர்க்கிள் பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் வட்டத்தை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் டான்ஜென்ட்னா என்ன டான்ஜென்ட்னா என்னன்னா ஒரு வட்டத்தை ஒரு லைன் ஒரு நேர்கோடு ஒரு புள்ளியில் தொட்டு சென்றால் அந்த கோட்டுக்கு பெயர் தொடுகோடு தொடுகோடு தொடும் கோடு வட்டத்தை ஒரு புள்ளியில் தொடும் கோடு தான் தொடுகோடு இஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் intersect a circle at one point or meet at a circle at one point then that straight line is called as a tangent in the line that tangent nu solrom seriya appa oru point la oru tangent da irukka mudiyum adu circle ore or point da touch panudhu appa inge pathinga na or straight line veli irukku appadina adu tangent e illa appadi tangent a irukka mudiyadhu ipo vandhu inge rendu inda case la ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ரெண்டு பாயிண்ட்ஸ்ல மீட் ஆகுது சர்க்கிள் இப்ப இதுவும் டான்ஜென்ட் இல்ல இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் P ல இருந்து சர்க்கிளுக்கு எத்தனை டான்ஜென்ட் வரைய முடியும்னா வரைய முடியாது சர்க்கிளுக்கு வெளியே இருக்க ஒரு பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு டான்ஜென்ட் வரைய முடியாது சர்க்கிள் மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு எத்தனை டான்ஜென்ட் வரலாம்னா ஒன் டான்ஜென்ட் வரலாம் வி கேன் டிரா ஒன் டான்ஜென்ட் அட் அ பாயிண்ட் ஆன் அ சர்க்கிள் ஆன் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வட்டத்தின் மீதே உள்ள ஒரு புள்ளியில இருந்து ஒரு டான்ஜென்ட் வரையலாம் வட்டத்துக்கு வெளியே ஒரு பாயிண்ட் இருக்கு சர்க்கிளுக்கு வெளியே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அங்க இருந்து சர்க்கிளுக்கு டான்ஜென்ட் வரைய முடியாது ஏன்னா அது ரெண்டு பாயிண்ட்ல மீட் பண்ணிடும் ஓகேவா அடுத்தது ஒரு பாயிண்ட் இப்ப பி வெளியே இல்லையா பாயிண்ட் வெளியே இருக்கு சர்க்கிளுக்கு எத்தனை டான்ஜென்ட் வரலாம்னா வி கேன் டிரா டூ டான்ஜென்ட்ஸ் அந்த டூ டான்ஜென்ட்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் லென்த் இருக்கும் சென்டர்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த பிடி பிடி டேஷ் தான் இங்க டான்ஜென்ட் பிடியும் பிடி டேஷும் தே வில் பி சேம் லென்த் ஓகே இது ரெண்டும் தொடுகோட்டு துண்டுகள் அப்படின்னு சொல்றோம் பிடி பிடி டேஷ் தொடுகோட்டு டான்ஜென்ட் செக்மெண்ட்ஸ் இந்த ரெண்டு டைப் தான் நம்ம இந்த ஜியோமெட்ரியில இருக்கக்கூடியது நம்ம வரைய போறோம் இது சர்க்கிள் மேல இருக்கக்கூடிய பாயிண்ட் மீதி இருக்க பாயிண்ட் தென் சர்க்கிளுக்கு வெளியே இருக்க பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டான்ஜென்ட் வரையலாம் பாருங்க இப்ப வந்து சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சர்க்கிள் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்ப டச் ஆகுதா இந்த பாயிண்ட் டான்ஜென்ட் அவ்வளவுதான் ஓகே இது இருக்கு இல்லையா ஒரு நேர்கோடு அத வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு சர்க்கிள் அது அந்த டச் பண்ற அந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் டான்ஜென்ட் சொல்றோம் இந்த லைனுக்கு பேர் டான்ஜென்ட் தொட்டுச்சுன்னா அது ஒரு பாயிண்ட் தொட்டுச்சுன்னா அது ஒரு டான்ஜென்ட் அதே வந்து பாருங்க இப்ப ஒரு பாயிண்ட் வெளியே இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த கேஸ் நான் இங்க சொல்றது ஓகே ரெண்டு டான்ஜென்ட் வரையலாம் இந்த மெத்தட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ரெடியா இருங்க ஷோர் சக்சஸ் கேமரா ஆன் பண்ணியாலா